வியூவர்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கரையான் உற்பத்தி பத்தி பார்க்க போறோம். அதுவும் நம்ம வீட்டிலே எப்படி கரையான் உற்பத்தி செய்யறதுதான் பார்க்க போறோம். இது நம்ம கோழிகளுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் ரொம்பவே சத்தானது. வாங்க வீடுகளை போலாம். இப்போ கரையான் உற்பத்தி பண்றது ரொம்பவே சுலபம்தான். அதாவது ஒரு நம்ம நாட்டு விவசாயிகள் பண்ற மாதிரி தான் நம்மளும் பண்ண போறோம். இப்போ கடையில கேட்டா சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு மண்புழு உரமோ இல்லை மண்புழு உரத்தை நம்ம மண்ணில் தூவி விட்டா மண்புழு வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கரையானும் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம கரையான் பண்ணுறது இந்த மண்புழு உரமோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோ கிடையாது. ஒன்று முக்கியமாக யோசிச்சு பாருங்க, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அதை நம்ம சுவாசித்தாலோ இல்லை எது பண்ணாலும் நம்மளுக்கு மூச்சு அடைக்கும், இல்லைன்னா மூச்சு ப்ராப்ளம் வரும். அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு நாட்டு விவசாயிகள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கரையான் தான் பண்ண போகிறோம். இந்த கரையான் வந்து கோழி குஞ்சுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரி வாங்க, நம்ம அந்த கரையானுக்கு யூஸ் ஆகிற பொருள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ கரையானுக்கு யூஸ் ஆகிற பொருள்னா, அதாவது ஒரு பள்ளம் தோண்டிக்கணும். தோண்டிட்டு இங்கே இருக்க பாருங்க, இந்த தென்னை மரத்தில் வர இந்த மாதிரி ஒரு சாக்கு பை மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்துக்கணும். அப்புறமா இந்த தென்னை மரத்தில் வர காஞ்சி போன மட்டை, இது இன்னும் காயலை, காஞ்சி போன மட்டை என்கிட்ட இருக்கு. அந்த காஞ்சி போன மட்டையை நம்ம எடுத்துப்போம். அப்புறமா இந்த மாதிரி பொருள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த பள்ளம் தோன்றது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். இப்போ நம்ம அந்த பள்ளத்தை தோன்றதும் அதுக்குள்ளே இருக்க தென்னை மட்டையில் இருக்க ஒரு வேஸ்ட்டு துணிமா இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதையும் இந்த காஞ்சி போன வாழை மட்டையா தென்னை மட்டையும் உள்ளே போடணும். அது உள்ளே போட்டோன்னே மேலே லைட்டாக சாக்கை வச்சு மூடணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் ஏற்கனவே பள்ளம் தோண்டி வச்சுருக்கேன். அதை நான் அப்போ அது இப்போ நான் நல்லாலாம் தோண்டலை, கொஞ்சம் நான் தோண்டி வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம தோண்டிக்கணும். நல்லா தோண்டிட்டு அதில் இருக்க மண் எல்லாத்தையும் வெள்ளெடுத்து வச்சுட்டு வெள்ளெடுத்து போட்டுணும். போட்டுட்டு நம்ம கிட்ட நான் ஏற்கனவே காமிச்சோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வாழை இது வேஸ்ட்டு தென்னை இது வேஸ்ட்டானதும் இந்த தென்னை மட்டை காஞ்சி போன மட்டை இதெல்லாம் உள்ளே வச்சிடணும். இப்போ வாங்க உள்ளே வைக்கிறோம். உள்ளே வைக்கிறது எப்படின்னா, கொஞ்சம் கேப்பே கிடைக்க விடாமல் உள்ளே வைக்கணும். இப்படி வச்சுட்டு நல்லா அமுக்கி உள்ளே வச்சிடணும். அமுக்கி வச்சுனா அது எப்பவுமே கரையான காற்று போகாத இடத்துல தான் இருக்கும். அதனால் நல்லா காற்று போகாத நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காற்று போகாம மாதிரி ரெடி பண்ணணும். இப்போது இந்த வாழை இதெல்லாம் சைடில் வச்சுருவோம். இப்போ இதை இந்த சைட்லையும் வச்சுருவோம். அப்புறம் இதை மேலே வச்சு லைட்டாக இதை கொஞ்சம் நல்லா அமுக்கி வச்சு நான் சாக்கு பையை மேலே வைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சாக்கு பையை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். எடுத்து நம்ம சாக்கு பையை மேலே வச்சு அது மேலே கல்லெல்லாம் வைக்கணும். இப்போ வாங்குங்க, நான் ஏற்கனவே ரெண்டு நல்ல கனமான சாக்கு பையை எடுத்துருக்கேன். அந்த நல்ல அந்த சாக்கு பையை இப்போ இந்த தென்னை உரம் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நல்லா இப்படி போட்டுக்கணும். ரெண்டு சாக்கு பையை வைக்க போகிறேன், ரெண்டுமே இடம் பத்திரமா இருக்கணும்ல, அதனால் நான் கொஞ்சம் மடித்து போட்டுருவேன். போட்டுட்டு இப்போ இன்னொரு சாக்கு பை வைக்கணும்ல, ஏன்னா கொஞ்சம் கேப்பு மிச்சமாகுது பாருங்க, அதனால் இன்னொரு சாக்கு பை வைக்கணும். இப்போ இன்னொரு சாக்கு பை நம்ம வச்சிட்டோம். இன்னொரு சாக்கு பை வச்சுட்டதுனால இப்போ கொஞ்சம் காற்று போகாமல் வைக்கிறது கல்லை வைக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கல்லை தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஏற்கனவே நான் பக்கத்தில் கல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கல்லையே அந்த காற்று போகாத அளவுக்கு சுற்றி சுற்றி வச்சிடணும். பாருங்க நிறைய கல் இருக்குங்க, இங்கே மண்ணோட அதிகமாக கல் தான் இருக்கு. அதுவும் இந்த கல் கிராச் ஆனால் கொஞ்சம் கையில் குத்திக்கும், அதனால தான் நான் பார்த்து எடுத்துருக்கேன். இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், கஷ்டம்லாம் இல்லை. இப்போ நீங்கள் கோழி வளர்த்துறீங்கன்னா அது சத்தாக்குறதுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்க, அப்போ தான் ஈஸியாக வாழ முடியும். சுற்றி நல்லா பலமான கல்லை வச்சிடணும். எப்பவுமே கரையான உள்ளே இருக்க அந்த வாழை மட்டை அதெல்லாம் தின்னு தான் உயிர் வாழுது. அப்புறம் அந்த பேப்பரை அரிக்கிறது
அது மாதிரி தான் சாப்பிட்டு தான் உயிர் வாழுது. ஸோ அதனால் எப்பவுமே நம்ம உள்ள அந்த அட்டை வேஸ்டான அட்டை பெட்டி இருக்கோம்ல, அதை கிழிச்சு உள்ளே கூட போடலாம். அப்புறம் இந்த வாழை மட்டை அது கூட யூஸ் ஆகும். இது வந்து நிறைய பேர் அதிக கரையான் வேணும், அதிக கோழி வச்சுருக்கோங்க, மண்பானை வழியாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம நடுவில் கூட கல்லை வச்சுருந்தோம், அந்த நடுவில் கல்லை தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க, நம்ம கொஞ்சம் ஃபில் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கூட நிறைவடைய வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய கல் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரே கல்லாக வச்சு மேலே மேலே வச்சிடணும். அப்போதான் அந்த காற்று இல்லாத இடத்துல கரையான் வாடுறதுனால, அப்போது அது காற்று இல்லாத இல்லாததுனால அப்புறம் கோழிக்கு இதை திறந்து விட்டால் கோழி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். சரி, இதெல்லாம் நம்மலாம் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2 மக் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு லைட்டாக தொளிச்சிருங்க. இது மேலே தொளிச்சிட்டா அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும்ல, அதனால தான் நான் சுற்றி தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக தொளிச்சிட்டு தண்ணி இப்படி கல்லாம் சுற்றி ஊற்றிருங்க. ஓகே, இப்போ இந்த கரையான் உற்பத்தி இன்னும் 3 நாள் ஆகும், இன்னும் 3 நாள் ஆகும். இந்த கரையான உள்ள இருக்க கரையான வளர அதை செய்ய 3 நாள் ஆகும். அதனால் நம்ம அது எப்படி கரையான் இருக்குதுன்னு நம்ம 3 நாள் கழித்து பார்க்கலாம். இதுதான் கரையான். இந்த சின்ன புழு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரையான். இதுதான் கோழிக்கு ரொம்ப பிடிச்ச உணவா. இதே மாதிரி மண்ணுக்குள்ள நிறைய கரையான் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, ஒரு வாரம் கழிச்சு நம்ம கரையானை எடுத்திருக்கோம். உள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி கரையானா இருக்கு. இப்போ கோழியும் சேவலும் அங்கே இருக்கு. கரையானை இப்போ சாப்பிட போது நான் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வீடு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இங்கே பாருங்க, நம்மளோட கோழி சாப்பிடுது, சாப்பிட்டு இருந்தது. இப்போ பாருங்க, சேவல் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய் சாப்பிடும் பாருங்க. பாருங்க, கோழி உள்ளே போயிருக்கு, உள்ளே போய் கரையானை சாப்பிட்டுட்டு இருக்கு. இன்னும் சேவல் சாப்பிட ஆரம்பிக்கல. இன்னொரு கோழி அதுக்கு அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி இருக்கு. இந்த பாருங்க, இங்கே நல்லா பார்த்தா தெரியும், கருப்பு கலர் கோழி சாப்பிட்டுட்டு இருக்கு கரையானை. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வரும், நம்ம கிட்ட நிற்கிறதுனால அது சாப்பிட மாட்டேங்குது. சேவல் சாப்பிட ஆரம்பிக்குது. வெளியில் கொஞ்சம் தென்னை மட்டையெல்லாம் இருந்தது, அது வெளில போட்டு வச்சுருந்தோம். வெளில கொஞ்சம் கரையான்லாம் உற்பத்தி ஆகிருக்கு. பாருங்கள், சேவலும் கோழியும் சாப்பிட்டுட்டுருக்கு. கோழி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ சேவல் சாப்பிட்டுட்டுருக்கு. இதேமாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கோழிக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் ரொம்பவே சத்தானது. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.